Good evening, teacher. My name is Good evening, teacher. மாலை வணக்கம்மா. Okay, good evening, player. Chichinudia, Ilavasa Kadanda Hala Vinathal, Kalanduriadal Vahupila, Vinendrikra, Mudani Varekum, another in Nera Vanathal. Okay, Mulaki, Rendaiti Pandirandam, Padimundram, and Kalakana, Kadanda Hala Tila, Nadai Petra, Suchadal. தொடர்பான வினாக்கள் இந்தியான் வகுப்பில நாங்கள் பார்வையிட போகிறோம். ஓகே, இந்த 2012 ஆண்டு தொடக்கம் பிள்ளைகள் 2019 ஆண்டு வரை நான்கு விடைகள்ல ஒரு விடைய தெரிவு செய்ய சொல்லி உங்களுக்கு தரப்பட்டிருந்தது. 2019 ஆண்டுக்கு பிறகு 2022 ஆண்டு வரை மூன்று விடைகள்ல ஒரு விடைய தெரிவு செய்ய சொல்லி வினாத்தாள்ல வந்து கொண்டிருக்கு. சரி, ஓகே, நாங்கள் வினாவுக்குள்ள போவோம். எல்லாரும் எல்லார்ட்ட கையிலையும் பேப்பர் இருக்கும். எல்லாரும் அந்த பேப்பரை எடுத்து வச்சிருங்க கையில. பேப்பர் வச்சு படித்தால் ஈஸியா இருக்குமே. சரி, ஓகே. 10 to 39 வரையுள்ள வினாக்களுக்குரிய விடையை தரப்பட்டுள்ள விடைகளில் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். நான்கு இதழ்கள் உள்ள மலருக்கு உதாரணம். முதலாவது விடை மல்லிகை, காட்டு மல்லிகை, வெட்சி, பவள மல்லிகை. சரியா, முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், மல்லிகை வெள்ளை நிறம், காட்டு மல்லிகை பாத்தீங்கன்னால் அதுக்கு ஐந்து இதழ்கள் இருக்கும், அதுவும் வெள்ளை நிறத்துலதான் இருக்கும். காட்டு மல்லிகைக்கு ஐந்து இதழ்கள், அதுவும் வெள்ளை நிறம். இந்த வெட்சி என்ற மலர், வெட்சி என்ற மலருக்கு நான்கு இதழ்கள் இருக்கும் பிள்ளைகள். அது வந்து சிவப்பு நிறத்துல இருக்குது, இளமஞ்சள் நிறத்துல இருக்குது, செம்மஞ்சள் நிறத்துல இருக்குது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பவள மல்லிகை, இதுக்கு ஆறு இதழ்கள் இருக்குது. இதனுடைய படங்கள் இப்ப உங்களுக்கு இதுல ஸ்கிரீன்ல வருது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியா, இதுல பாத்தீங்கன்னா இதுல முதலாவது இருக்கிறது காட்டு மல்லிகை,
மல்லிகை பொதுவாக போட்டிருக்கிறதால நான் அந்த படம் உங்களுக்கு இதுல காண்பிக்கப்பட இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா வெட்சி, வெட்சின்ற இதழ்களை பாருங்கோ, நான்கு இதழ்கள் இதுல காணப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பவள மல்லிகை, நல்ல நறுமணமுடைய மிகுந்த வாசமுடைய ஒரு மலர் இந்த பவள மல்லிகை, வெள்ளை நிறமாக காணப்படும். சரி, அதற்கு ஆறு இதழ்கள் உண்டு. ஆகவே இதுல கேட்கப்பட்ட வினா, நான்கு இதழ்களை உள்ள மலருக்குரிய உதாரணம் வெட்சி. வெட்சி என்றும் சொல்லிக் கொள்ளலாம் பிள்ளைகள், இத எக்ஸோரா என்றும் சொல்லிக் கொள்ளலாம். எக்ஸோரா என்றாலும் இதனுடைய இந்த மலருடைய இன்னொரு பெயர் எக்ஸோரா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பதினோராவது கேள்வியை பாருங்க, இலங்கைக்கு உரிய தாவரம் யாது? இலங்கைக்குரிய தாவரம் என்றால் பிள்ளைகள், எங்கள நாட்டுல தோன்றிய மரஞ்செடி கொடிகள் எங்கள நாட்டுக்குரித்தான தாவரம். சரியா, இலங்கையில தோன்றிய தாவரங்கள் தான் எங்கட நாட்டுக்குரித்தான, இலங்கை குறித்தான தாவரங்கள். சரி, ஏறக்குரிய 30 தாவரங்கள் இருக்குது பிள்ளைகள். உதாரணமா எண்ணெய், பெரும்பிரம்பு, கடல் மா, தோரணை, நாகமரம், இலங்கையின் தேசிய மரம் நாகமரம், அதையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆம்பல், கித்துள், சரியா, இது தொடர்பான வினாக்கள் அடிக்கடி இந்த புலமை பரிசில தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்க கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. சரி, இதுல தரப்பட்ட விடைகளை பாருங்க, குப்பை மேனி, நில வேம்பு, சாத்தாவாரி, வெள்ளாரை. ஓகே, இதுல ரெண்டாவது இருக்குது நில வேம்பு. இந்த நில வேம்பு தான் பிள்ளைகள் இலங்கைக்கு உரித்தான தாவரம், அதாவது இலங்கையில தோன்றிய தாவரம் நிலவேம்பு. ஆகவே நிலவேம்பு தான் இலங்கைக்கு உரித்தான தாவரமாக தரப்பட்ட விடைகள் அமைகிறதால அதுக்குகளை நாங்கள் கோடு போட்டிருக்கோம். இப்ப இதுக்குகளை நீங்கள் கோடு போட்டிருந்தால் நீங்கள் சரி போட்டு கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பன்னிரெண்டாவது கேள்வி, விலங்குகளின் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள் மாத்திரம் இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. வித்துக்கள் பரம்பல் அடைகிற முறைகள் வந்து பிள்ளைகள் 5 முறைகள் இருக்கு. சரியா, வித்து பரம்பல் அடைகிற முறை 5 முறைகள் இருக்குது. ஒன்று வந்து பிராணிகளால பரம்பல் அடையும் அல்லது மனிதர்களால பரம்பல் அடையும். அடுத்தது காற்றின் மூலம் பரம்பல் அடையும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீரின் மூலம் பரம்பல் அடைகிற வித்துக்கள் இருக்குது. அடுத்தது வெடித்து பரம்பல் அடைகிற வித்துக்கள் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா மனிதனாலையும் பிராணிகளின் மனிதனுடையவும் பிராணிகளின்றதும் உடல்கள்லாம் அல்லது ஆடைகள்ல ஒட்டி பரம்பல் அடைகிற வித்துக்கள் என்று இருக்கு. சரியா, இதுல விலங்குகள் மூலம் பரம்பல் அடையும் வித்துக்கள் கொண்ட தொகுதி எங்களிடம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதுல முதலாவது விடைய பாருங்க, ரப்பர் அவரை கடல் மாங்காய். இந்த ரப்பர் வந்து பிள்ளைகள் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம், பேப்பர் வச்சுக்கிறார்கள். வெடித்து பரம்பல் அடையும் ரப்பர், வெடித்து பரம்பல் அடையும். அதுல ஆவரை என்று இருக்குது பிள்ளைகள், அவரை, அவரை வந்து வெடித்து பரம்பல் அடையும். கடல் மாங்காய் வந்து நீரின் மூலம், சரியா, நீரின் மூலம் பரம்பல் அடைகிற வித்து. அப்ப இது மூன்றுமே எங்களுக்கு விடையாக அமையாது. என்ன, விலங்கு மூலம் தானே கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் வெடித்து பரவுறதும் நீரின் மூலம் பரவுறதுமாக இருக்கிறதால இது எங்களுக்குரிய விடையாக அமையாது. அடுத்த ரெண்டாவது பாருங்க, கடல் மாங்காய் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், நீரின் மூலம் பரம்பல் அடையும். அடுத்தது பாத்தீங்கன்னா காசி தும்பை, காசி தும்பை வெடித்து பரம்பல் அடையும் வித்து. மர முந்திரிகை பாத்தீங்கன்னா விலங்கு மூலம் பரம்பல் அடையும் பிள்ளைய. சரியா, நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, மர முந்திரிகை விலங்கு மூலம் எல்லாமே ஒன்று வேறுபட்ட தொகுதியாக அமைறதால இதுவும் குறித்த வினாவுக்குரிய விடையாக அமையாது. மர முந்திரிகை நல்ல சுவையான சதை பகுதி கொண்டதால விலங்குகள் நல்லா சாப்பிட்டுட்டு அதை கொண்டு இன்னொரு இடத்துல போடுறதால அந்த வித்து பரம்பல் அடைகிறதுக்கு பரம்பல் அடைகிறதுக்குரிய காரணமாக அமைகிறது. சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது விடைய பாருங்க, குன்றிமணி, குன்றிமணி வெடித்து பரம்பல் அடையும். சரியா, அடுத்தது பாருங்க, இந்த மரம் முந்திரிகை, புலிநகம், ஒட்டுப்புல் போன்றவை வந்து விலங்குகள் மூலம் பரம்பல் அடைகிற வித்துக்கள். ஓகே, இதுல பாருங்க ஸ்கிரீனில் உங்களுக்கு தெரியுது மரம் முந்திரிகை, இந்த நடுவில் இருக்கிறத பாருங்க பிள்ளைகள், அது புலி நகம். அடுத்தது பாருங்க ஒட்டுப்புல். சரி, அந்த வித்துக்களை நீங்கள் அந்த அருகில இருக்கிற படங்கள் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே
விலங்குகள் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள் மரமுந்திரிகை புலிநகம் ஒட்டுப்புல் போன்றவை. அப்ப அதுக்கு கீழே நீங்கள் இந்த நான்காவது விடையை தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டுக் கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி. சின்மீனை கொள்வனவு செய்யும் போது குறைந்த அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம். ஒரு பொதி செய்யப்பட்ட பொருளை நாங்கள் வாங்கும் போது முதலாவதாக நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டியது காலாவதி திகதி. அந்த பொருளை எப்ப அந்த பொருளினுடைய பயன்பாட்டு காலம் எப்ப முடிவடையும் என்பதைத்தான் நாங்கள் முதல்ல பார்க்குவோம். சரியா, காலாவதி திகதியை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அடுத்தது அந்த பொருளின்ட தரம். சரியா, அந்த தர குறியீடுகள், அதாவது இலங்கையின் தரம், இலங்கைக்குள்ள பயன்படுத்தக்கூடிய தரம் வாய்ந்த பொருளா அல்லது உலகம் முழுவதும் எஸ்எல்எஸ் அல்லது ஐஎஸ்ஓ சான்றிதழ்களை பெற்ற பொருட்களா என்று பார்க்க. அடுத்தது அதோட உற்பத்தி திகதி, அந்த பொருளுக்குரிய விலை, அந்த பொருளின் பிராண்ட் அதாவது வர்த்தக பெயர்கள், அதையெல்லாம் பார்த்து நாங்கள் பொருட்களை வாங்கிக் கொள்வோம். சரியா, பொருளின் நிறை, என்ன விலைக்கேற்ற நிறை தரம் எல்லாம் இருக்குதான்னு பார்த்து இந்த பொருட்களை வாங்குவோம். இதுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விய பாருங்க. சின்மீன் வந்து பொதி செய்யப்பட்ட ஒரு பொருள் பிள்ளையர். அத பொதி செய்யப்பட்ட பொருளை கொள்வனவு செய்யும் போது குறைந்த அளவு, மிக குறைந்த அளவு, எல்லாமே கவனம் செலுத்த வேணும், மிக குறைந்த அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம். சரியா, முதலாவது காலாவதி திகதி குறைந்த அளவில், அது கூடிய அளவு கவனம் செலுத்த வேணும். அடுத்தது பாருங்க, இரண்டாவது விட பொருள் கொள்வனவு செய்யப்படும் கடை. ஏன்னா கடை வந்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும், ஆனா குறைந்த அளவு கவனம் செலுத்தலாம். ஏன்னா எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியான பொருட்கள் கிடைக்கும். என்ன ஆகவே நாங்கள் அதை நாங்கள் குறைந்த அளவாக அதை நாங்கள் கவனம் செலுத்தி கொள்ளலாம். அடுத்தது பொருளின் தரம், மிக அவதானமா நாங்கள் அதுல கொள்வனவு செய்யும் போதே மிக அவதானமா இருக்க வேண்டியது இந்த பொருளின் தரம். அடுத்தது வர்த்தக பெயர், ஆகவே குறைந்த அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம் பார்த்தீங்கன்றால் பிள்ளைகள் பொருள் கொள்வனவு செய்யப்படும் கடை. ஆகவே இரண்டாவது விடையை தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டு கொள்ளலாம். ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். பதினான்காவது கேள்வி, தனது வீடாக புற்றை அமைக்கும் விலங்கு யாது? நானே எல்லாத்துக்கும் விட சொல்லாமல் உங்களிடமும் விடைகள் கேட்டுக்கொள்வோம். என்ன பாருங்க, முதலாவது குளவி, இரண்டாவதாக பாம்பு, மூன்றாவது கரையான், நான்காவது தேள். தனது வீடாக புற்றை அமைக்கிற பிராணி. ஓகே, அர்ஷாத் சொல்லுங்க பாப்போம்மா. அர்ஷாத் கரையான், என்ன கரையான், அதாவது பிள்ளைகள் தன் வீடாக புற்றை அமைக்கிற பிராணி விலங்கு கரையான். இதுல பாத்தீங்கன்னா கரையான் புற்று உங்களுக்கு அருகில் இதுல காட்டப்பட்டிருக்குது. கரையான் தன் வீடாக புற்றை அமைக்கும், புற்றுலதான் அது வாழும். சரி, ஆகவே தனக்கு தேவையான புற்றை தானே அமைச்சுக்கொள்ளும். ஓகே, அடுத்த கேள்வி, பயிர்களை சேதப்படுத்தும் விலங்கினமாக அமையாதது. முதலாவது பாப்போம் பனிப்பூச்சி. பனிப்பூச்சி வந்து பிள்ளைகள் பயிர்களை சேதப்படுத்து. அழுக்கணவன் பயிர்களை சேதப்படுத்துற ஒரு பிராணி. நெல் தண்டு போதி, அதுலயே பெயரிலேயே இருக்குது என்ன, நெல் தண்டு போதி, அதுவும் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்கு. இங்க தும்பி வந்து பிள்ளைகள் பயிர்களை சேதப்படுத்தாது, அது வந்து இந்த மகரந்த சேர்க்கைக்கு, இந்த பூக்கள்ல வந்து தேன் பெறுகிறதுக்கு இந்த தும்பியும் தேனி வண்டு மாதிரி, வண்ணத்து பூச்சி மாதிரி இந்த தும்பியும் தேன் பெருக வாரதால அது மகரந்த சேர்க்கைக்கு உதவும். ஆகவே சேதப்படுத்தும் விலங்கினமாக அமையாதது என்று கேட்டபடியால இதற்குரிய விடையாக தும்பி வருகிறது. சரி, அப்ப தும்பியை நீங்கள் தெரிவு செய்திருந்தால் இதற்கு நீங்கள் சரி அடையாளம் போட்டுக்கொள்ளலாம். சரியா, இந்த விடைக்கு, இந்த கேள்விக்குரிய விடை தும்பி. தும்பியை தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டுக்கொள்ளும். அடுத்தது பாருங்க, நாச்சு மேடைகள் அமைத்து. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர்,
சொல்லுங்க பென் மியூட் இது வந்திருக்கு டீச்சர் எனக்கு ஓகே சாரி சரி ஓகே பதினாறாவது கேள்வியை பாருங்க பிள்ளைய நாற்று மேடைகள் அமைத்து நாற்றுக்கள் பெறப்படும் பயிர் வகை கேட்டிருக்கிறாங்க மேடை அமைத்து பயிரிடப்படுற பயிர் வகைகள் வத்தாழை இரண்டாவது கங்குன் மூன்றாவது மிளகாய் நான்காவது புடோல் நாற்று மேடைகள் அமைத்து பயிரிடப்படுற பயிர் வகை சஷான் சொல்லுங்க பாப்போம் இந்த பயிரை நாற்று மேடை அமைச்சு பயிரிடுறவங்க மூன்றாவது விடை மிளகாய் மிளகாய் வெரி குட் இந்த மிளகாயத்தான் பிள்ளைகள் பாருங்க அருகில் உங்களுக்கு படங்கள் தரப்பட்டிருக்குது இந்த நாற்று மேடைகள் அமைத்து பாதுகாக்கப்படுற ஒரு பயிர் வகை இந்த மிளகாய் கங்குன் வந்து பிள்ளைகள் இலைகள் இலைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல இலைகள் எடுத்து வைப்பதன் மூலம் வளர்க்கப்படுறது இந்த கங்கு சரியா கங்குனுக்கு வத்தாழை புடவுளுக்கு எல்லாம் நாற்று மேடைகள் அமைக்கிறது இல்லை மாறாக இந்த மிளகாய்க்கு இப்படி அழகாக நாற்று மேடைகள் அமைத்து பாதுகாக்கப்படுற பயிர் வகை ஆகவே அதை நீங்க தெளிவு செய்திருந்தால் சரி போட்டு கொள்ளலாம் அடுத்தது பாருங்க நுகத்தடி பயன்படுத்தப்படுவது இதுதான் நுகத்தடி இதுல அருகில படம் உங்களுக்கு இருக்குது பாருங்க நுகத்தடி இந்த நுகத்தடி என்னத்துக்கு பயன்படுத்தப்படுறான்னு பக்கத்துல இன்னொரு போட்டோவும் இருக்குது அதையும் நீங்கள் தெளிவா பார்த்துக்கணும் சரி இப்ப எல்லாரும் நீங்கள் விட சொல்லுங்க பாப்போம் முதலாவது விடை மட்பாண்ட கைத்தொழில் இரண்டாவது விவசாய கைத்தொழில் மூன்றாவது ஆடை கைத்தொழில் நான்காவது லோக கைத்தொழில் இப்ப நுகத்தடி என்னத்துக்காக பயன்படுத்தப்படுறது எந்த கைத்தொழில நுகத்தொடிய பயன்படுத்துவாங்க ஆகவே விவசாய கைத்தொழில தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டு கொள்ளலாம் சரியா நுகத்தடி பயன்படுத்தப்படுறது இந்த விவசாய கைத்தொழில ஓகே பதினெட்டாவது கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள் பதினெட்டாவது கேள்விய பாருங்க பிள்ளையான கூச்சை தெரிவு செய்க சரி அதுல ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு இருக்குது பிள்ளைகள் சரி கவனிங்கோ பிள்ளையான கூச்சை தெரிவு செய்க இந்தியாவிற்கு தெற்கே இலங்கை அமைந்துள்ளது பாருங்க இதுல இலங்கையின் அமைவிடம் இதுல உங்களுக்கு அருகில காட்டப்பட்டிருக்குது இந்தியாவிற்கு தெற்கே இலங்கை அமைந்துள்ளது இது இந்தியா சரியா இந்தியாவிற்கு தெற்கு பகுதியில வந்து பிள்ளைகள் இலங்கை அமைந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இங்க வடக்கு பகுதி கிழக்கு தெற்கு மேற்கு சரியா ஆகவே இந்தியாவிற்கு தெற்கு பகுதியில இந்த இலங்கை அமைந்துள்ளது ஆகவே இந்த வாக்கியம் சரியான வாக்கியம் அடுத்தது இரண்டாவது வாக்கியத்தை பாருங்க இலங்கை ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தது இலங்கை வந்து பிள்ளையில் ஆசியா கண்டத்தை சேர்ந்தது சரியா இலங்கை வந்து ஆசியா கண்டத்தை சேர்ந்தது இதுல ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த வாக்கியம் பிழையான அடுத்த கேள்வி இலங்கை கண்ணீர் துளி வடிவம் உள்ள தீவாகும் பாருங்க இப்படி ஒரு கண்ணீர் துளி மாதிரி மாங்காய் மாதிரி கண்ணீர் துளி மாதிரி இந்த இலங்கையின் வடிவம் அமைந்திருக்குது ஆகவே அந்த வாக்கியமும் சரியா நான்காவது பாருங்க இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கிறது சரியா இதுல சுற்றி இலங்கையை சுற்றி அமைந்திருக்கிற இந்த சமுத்திரம் வந்து பிள்ளைகள் இந்து சமுத்திரம் ஆகவே அந்த வாக்கியமும் நான்காவது வாக்கியம் கூற்றும் சரியானது
அதுல பிழையான கூற்ற தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இரண்டாவது கூற்று இலங்கையின் அமைவிடம் தொடர்பாக பிழையாக காணப்படுகிறது. ஆக இரண்டாவது நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது கேள்வி 19வது கேள்வி. தென் மாகாணத்தை சேர்ந்த ஒரு நகரம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதுல பாருங்க இலங்கைன்ற தென் மாகாணம் மட்டும் உங்களுக்கு இதுல காட்டப்பட்டிருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா காளி, மாத்தறை, அம்பலாங்கொடை என்ற மூன்று நகரங்களின் பிரிவு வந்து இதுல காட்டப்பட்டிருக்கு. சரியா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்களுக்கு தரப்பட்ட விடைகளை பாருங்க பிள்ளைகள். களுத்துறை, வெள்ளாங்கொடை, அம்பலாங்கொடை, மொனராகலை. சரியா, இதுல தென் மாகாணத்தை சேர்ந்த ஒரு நகரம் எதென்று கேட்டால் அம்பலாங்கொடை. சரியா, அம்பலாங்கொடை. அது தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டுக் கொள்ளலாம். ஓகே, 20வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கொழும்பிலிருந்து பதுளை வரையுள்ள புகையிரத பாதை இருக்கும் ஒரு புகையிரத நிலையம். சரியா, கொழும்புல இருந்து பதுளை வரையுள்ள புகையிரத பாதை. சரியா, இருக்கிற ஒரு புகையிரத நிலையம் எது என்று கேட்டிருக்கிறாங்க. வட்டவளை, ஹபரணை, சீதுவை, வவுனியா. அக்மட் சொல்லுங்க பாப்பம். கொழும்பிலிருந்து பதுளை வரையுள்ள புகையிரத பாதையில் இருக்கிற ஒரு புகையிரத நிலையம் எது? தக்ஷாயின்னு சொல்லுங்கம்மா. ஓகே, கட்டிக்காரி, வெரி குட். வட்டவளை, இந்த கொழும்பிலிருந்து பதுள வரை இருக்கிற புகையிரத பாதை இருக்கிற ஒரு புகையிரத நிலையம், அந்த பாதையில் இருக்கிற ஒரு புகையிரத நிலையம் வந்து வட்டவளை புகையிரத நிலையம். ஓகே, 21வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். செக்கு பின்வரும் எத்தொழிலுக்கு பயன்படுத்தப்படும்? முதலாவது உழுதல், இரண்டாவது நெல் தூற்றுதல், மூன்றாவது எண்ணெய் ஆட்டுதல், நான்காவது மா இடித்தல். இதுல பாருங்க அருகில இந்த செக்கு இருக்குது பிள்ளைகள், நடுவில் செக்கு இருக்குது, அந்த எல்லையில முடிவிடத்துல பாருங்க மாடு, அந்த மாடு அப்படியே சுத்த சுத்த நடுவில் இருக்கிற செக்கு வந்து எண்ணெயாக மாறும். சரி, அது மாடு வந்து சுழல சுழல அதுல நடுவில் அந்த இருக்கிற செக்கு வந்து, செக்குல இருக்கிற எண்ணெய் எள்ளு வந்து பிள்ளைகள் எண்ணெயாக மாறும். சரியா, ஓகே. இதுல உழுதல், நெல் தூற்றுதல், மா இடித்தலுக்கு நாங்கள் செக்கை பயன்படுத்துவதில்லை. எண்ணெய் ஆட்டி, அதாவது எள்ளிலிருந்து எண்ணெய் ஆட்டி செக்கை பயன்படுத்தி எண்ணெயை பெற்றுக் கொள்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். ஆக எண்ணெய் ஆட்டுதல தெரிவு செய்திருந்தால் சரி போட்டு. ஓகே, அடுத்த பகுதிக்குள்ள போவோம் பிள்ளைகள். ஓகே, பாருங்க பிள்ளைகள். உருவில் உள்ள உபகரணம் யாது?
முதலாவது சாவணம், இரண்டாவது இடுக்கி, மூன்றாவது துரப்பணம், நான்காவது சீ உளி. இப்ப இந்த உருவில் இருக்கிற உபகரணத்தை கேட்டிருக்கிறாங்க, சீ உளி பிள்ளைகள். இந்த உருவில் இருக்கிற உபகரணம் சீ உளி. அப்ப சீ உளிய பாருங்க, இதுல முதலாவது உங்களுக்கு அருகில் அந்த அதுல விடையாக தரப்பட்டிருக்கிற உபகரணங்கள் அருகில காட்சிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, முதலாவது சாவணம், இரண்டாவது இடுக்கி, மூன்றாவது துரப்பணம். இந்த சீவுளி வந்த பிள்ளைகள் மரத்தின் மேற்பரப்பு வந்து அழுத்தமா சீவுறதுக்கு வந்து இந்த சீவுளி பயன்படுத்தப்படும். ஓகே, சீவுளி வந்து மரப்பலகைய வந்து அழுத்தமாக சீவி கொள்றதுக்கு சீவுளி பயன்படுத்தப்படும். இந்த துரப்பணம் பாத்தீங்கன்னால் மரம், மரப்பலகைகள், சுவர் போன்றவற்றில வந்து துவாரம் இடுறதுக்கு, ஒரு துளை ஒன்று இடுறதுக்கு வந்து இந்த துரப்பணம் பயன்படுத்தப்படும். ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். அடுத்த கேள்வியை பாருவோம். துருவலையை தீட்ட, அடுத்த கேள்வியில சின்ன மாற்றம் இருக்குது, அதுல உங்களுக்கு பிள்ளையாக அந்த கேள்வி அதுல இருக்குது பிள்ளைகள், அதை மாற்றிக்கொள்ளுங்க. துருவலையை தீட்ட பயன்படும் உபகரணம். ஓகே, பாருங்க பிள்ளைகள், துருவலை தீட்ட பயன்படும் உபகரணம் வாள், அடம், சுத்தியல், உளி. சரியா, இதுல பாத்தீங்கன்னா அருகில் உங்களுக்கு படங்கள் தெரியுது பாருங்க. முதலாவதாக வாள், இரண்டாவது அடம், மூன்றாவது சுத்தியல், நான்காவது இந்த உளி. ஓகே, இந்த வாளை பயன்படுத்தி பிள்ளைகள் மரப்பலகைகளை வந்து வெட்டி கொள்றதுக்கு, அறிந்து கொள்வதற்கு இந்த வாளை பயன்படுத்துவாங்க. அறம் வந்து பிள்ளைகள் கூறிய ஆயுதங்களை வந்து கூர்மையாக்குறதுக்கு, ஆயுதங்கள் கத்தி, திருவலை, இது போன்ற ஆயுதங்களை கூர்மையாக்குறதுக்கு இந்த அறத்தை பயன்படுத்துவாங்க. சுத்தியல வந்து பிள்ளைகள் ஆணி அரைவதற்கு, ஆணி கலற்றத்துக்கு சுத்தியல் பயன்படுத்துவாங்க. அடுத்தது இறுதியாக பாருங்க, உளி தந்திருக்கிறாங்க. உளி வந்து மரப்பலகையில வந்து பிள்ளைகள் துவாரம் இடுறது அல்லது குழி இடுறதுக்கு இந்த உளிய பயன்படுத்துவாங்க. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா நல்ல வடிவா தெரியும். அந்த மரப்பலகையில வந்து அவங்க குழி இடுறாங்க பாருங்க, அருகில வந்து குழி இடுறதுக்கு, அதுல துவாரம் இடுறதுக்கு இந்த உளிய பயன்படுத்தி கொள்வாங்க. அப்ப துருவலையை தீட்ட பயன்படும் உபகரணம் எது வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆகவே இதற்கு மிக சரியான விடை அறம். அறம் வந்து கூறிய ஆயுதங்களை வந்து கூர்மையாக்கி கொள்றதுக்கு பயன்படுற ஒரு உபகரணம். ஆகவே அறத்தை தெரிவு செய்திருந்தால் சரி போட்டு கொள்ளும். ஓகே, அடுத்த கேள்வி, 24வது கேள்வி. உடுவில் உள்ள, சாரி உடுவில் உள்ளன்னு வரணும் பிள்ளைகள், அதுல மாறி மாற்றிக்கொள்ளுங்க. உருவில் உள்ள உடுக்கோளத்திற்கு வழங்கப்படும் பெயர் கேட்டிருக்கிறாங்க.
இதுல பாருங்க நான்கு விடைகள் தந்திருக்கிறாங்க. முதலாவது கலப்பை, வேட்டைக்காரன், பெருங்கரடி, சிறுங்கரடி. இந்த கலப்பை பெருங்கரடி ரெண்டுமே ஒன்றுதான் சரியா? கலப்பை பெருங்கரடி இருக்குது, இந்த தொகுதி தான் அது. இது வடக்கு வானில ஏழு உடுக்களை கொண்ட தொகுதி. பூமியின் வடக்கு திசையை வந்து நாங்கள் இந்த பெருங்கரடி மூலம் அறிந்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாருங்க வேட்டைக்காரன் சிறுகரடி தந்திருக்கிறாங்க. இதுல அருகில இருக்கிற படம் எதுவும் தெரி அதைத்தான் தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் தெரிவு செய்து சொல்ல போறீங்க. அருகில் இருக்கிற படம் கலப்பையா அல்லது பெருங்கரடியா, வேட்டைக்காரனா, சிறுங்கரடியான்னு நீங்கள் தான் சொல்ல போறீங்க. எல்லாரையும் அன்மியூட் பண்றேன், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஓகே, வெரி குட். நீங்கள் தெரிவு செய்த விடை சரியானது. இது வேட்டைக்காரன் சரியா? இந்த வேட்டைக்காரன் உடுத்தொகுதி என்று சொல்லலாம், அல்லது ஒராயன் என்றுதான் சொல்லிக் கொள்ளலாம். ஒராயன், வேட்டைக்காரன் எல்லாமே இந்த அருகில் இருக்கிற படத்தில் இருக்கிற உடுக்கள் தான். ஓகே, இது வந்து பிள்ளைகள் இரவு வானில வந்து பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல வந்து 8 மணி அளவில் இந்த உடுத்தொகுதியை நாங்கள் வானத்துல பார்த்து கொள்ளலாம் சரியா? பிப்ரவரி மிக மிக தென்படுற ஒரு உடுத்தொகுதி சரியா? நல்ல பிரகாசமாக தென்படுற ஒரு உடுத்தொகுதி. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். துப்புரவச்ச நீரை பருகுவதனால் ஏற்படுற நோய் கேட்டிருக்கிறாங்க. தடிமன், குக்கல், கூகை கட்டு, செங்கன் மாறி. சந்தோஷ் சொல்லுங்க பாப்போம். துப்புரவச்ச நீரை பருகுவதனால எங்களுக்கு ஏற்படுற நோய் செங்கன் மாறி. செங்கன் மாறி, ஓகே, வெரி குட். அதாவது அசுத்தமான நீரை பருகிறதால பிள்ளைகள் எங்களுக்கு இந்த செங்கன் மாறி என்ற நோய் ஏற்படும். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். தாது சேனன் மன்னன் கட்டுவித்த குளம் கட்டிருக்கிறாங்க. முதலாவது கலாவாவி, அபியவாவி, மின்னேரியா குளம், கிரிந்தலை குளம். அபியவாவிய கட்டுவித்த மன்னன் வந்து பண்டுகாபயன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அபியவாவிய கட்டுவித்த மன்னன் பண்டுகாபயன். இந்த மின்னேரியா குலத்தை கட்டுவித்த மன்னன் வந்து பிள்ளைகள் மகாசேனன். ஓகே, இந்த தாது சேனன் கட்டுவித்த குளம் வந்து பிள்ளைகள்
கலாவாவி. ஆகவே நீங்க கலாவாவிய தெரிவு செய்திருந்தால் அதுக்கு சரி போட்டு கொள்ளலாம். ஓகே, அடுத்த பகுதிக்குள்ள போவோம் பிள்ளைகள். அடுத்தது கவனியுங்கோ, அந்த அருகில இருக்கிற அருகில உள்ள உரிவில் உள்ளவர் ஜார், அவரை தெரிவு செய்ய சொல்லி தந்திருக்கிறாங்க. முதலாவது விடை திரு எஸ் டவுஜு ஆர் டி பண்டாநாதன், திரு வில்லியம் கோபல்லாவ. இந்த அருகில் இருக்கிற படத்துல இருக்கிறவர் பிள்ளைகள் சி டவுஜு டவுஜு கண்ணங்கரா. அவருடைய இதுல உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தந்திருக்கிறாங்க, இதுல நிழல் படம் இங்க அருகில் இருக்குது, நீங்க பார்த்து கொள்ளலாம். இவர் வந்து இலவச கல்வியின் தந்தை. இவர் தான் இந்த புலமை பரிசில் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்தவரும் இந்த சி டவுல்ஜி டவுல்ஜி கண்ணங்கரா என்பவர் தான். ஓகே, அடுத்த கேள்வி. உருவில் மஞ்சள் நிற பின்னணியில் கருமை குறியீடு குறிக்கப்படுவது. இதுல உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது, இந்த அருகில நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா, அந்த ரெண்டு படங்கள் இதுல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது பாருங்க பிள்ளைகள். ஒன்று வந்து முன்னாள் பாதுகாப்பற்ற புகையிரத கடவை, முன்னாள் பாதுகாப்பான புகையிரத கடவை. ஓகே, இதுல இதுல குறிக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு, இந்த அருகில படத்துல குறிக்கப்பட்டிருப்பதுன்ற சரியான விடையை தெரிவு செய்ய சொல்லியிருக்குது. படலை உள்ள புகையிரத பாதை, படலை இல்லாத புகையிரத பாதை, பாதுகாக்கப்பட்டுள்ள புகையிரத கடவை முன்னாள், பாதுகாக்கப்படாத புகையிரத கடவை முன்னாள். ஓகே, இந்த குறியீடு உண்மையில குறிப்பது வந்து பிள்ளைகள் முன்னாள் பாதுகாக்கப்படாத புகையிரத கடவை. ஓகே, அப்ப இதுல நாங்கள் ஓகே, அப்ப இதுல பாதுகாப்பில் அதுல நாங்க கடக்கிறது பாதுகாப்பில் அவதானமாக நாங்கள் அந்த இடத்துல செயற்பட்டு கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். உருவில் உள்ள நிழலினால் குறிக்கப்படும் பறவை பாருங்கோ, கொக்கு, காணாங்கோழி, மரங்கொத்தி, ஆட்காட்டி குருவி. சரியா, இந்த படம் மிக சரியாக குறிப்பது வந்து பிள்ளைகள் காணாங்கோழியை. சரி, இதுல ஆட்காட்டி ஆட்காட்டி குருவி இந்த நான்காவதாக இருக்குது. ஆட்காட்டி குருவி இது வந்து இந்த காணாங்கோழியை விட கொஞ்சம் உயரமான பறவை இல்லையா. சரியா, ஆகவே இதுல காணாங்கோழியின் இந்த காலை பாத்தீங்கன்னா இதை விட இந்த அமைப்பை விட இந்த ஆட்காட்டி குருவியின் அந்த காலின் அமைப்பு வந்து கொஞ்சம் நீளம் கூடியது. ஆகவே இந்த நிழலினால் குறிக்கப்படுற பறவை வந்து காணாங்கோழி. அப்ப காணாங்கோழிய நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்த பின்வரும் உருக்களில் புளிய மரத்தை காட்டும் உரு. ஓகே, இதுல படங்கள் அவ்வளவு வந்து தெளிவில்லாமல் இருக்கிறது, இருந்தாலும் பாருங்க புளிய மரத்தினுடைய இலை. சரியா, புளிய மரத்தின் இலை பகுதிகள் தான் இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதை பார்த்து எத்தனையாவது விடை வருமென்று சொல்லுங்க பாப்போம். இந்த அருகில் இருக்கிற உருவத்தை பார்த்து எத்தனையாவது விடை சரியாக வரும் அம்மைனா சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது விடை, இந்த இரண்டாவது விடைதான் புளிய மரத்தை குறிச்சு நிக்குது. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். கைக்குட்டையில் பூவை தைக்கும் போது பூவின் காம்பை தைப்பதற்கு மிக உகந்த தையல் முறை எதென்று கேட்டிருக்கிறாங்க. இதுல வந்து பிள்ளைகள் அலங்கார தையல்கள் உங்களுக்கு கீழே தந்திருக்கிறாங்க. நரம்பு தையல், விசுவம் தையல், வெட்டுக்குத்து தையல், கம்பளி தையல். சரியா, இதுல வெட்டுக்குத்து தையல் இந்த எக்ஸ் வடிவில வரும், இந்த படம் கிடைக்கவில்லை. இதுல எக்ஸ் வடிவில வர்றதுதான் இந்த வெட்டுக்குத்து தையல்.
ஓகே ஒரு பூவின் பூவை தைக்கும் போது கை குட்டையில வந்து பூவை தைக்கிற போது அந்த பூவின் காம்ப தைக்கிறதுக்கு மிக உகந்த தையல் முறை எதன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த கை குட்டையின் ஓரத்தை தைக்கிறதுக்கு பிள்ளைகள் இந்த கம்பளி தையல் இது அடிக்கடி வாடுறது கேள்விக்கு. கை குட்டையின் ஓரத்தை தைப்பதற்கு பயன்படுத்தப்படுற தையல் முறை கம்பளி தையல். இதுல பூவின் பூவுறதுக்கு அலங்காரத்துக்கு வந்து சங்கிலி தையலை பயன்படுத்தலாம். அந்த பூவின் காம்புக்கு வந்து பிள்ளைகள் நரம்பு தையல் பயன்படும். சரியா, பூவின் காம்பை தைப்பதற்கு இந்த நரம்பு தையல் எங்களுக்கு பயன்படும். இப்ப அதை தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டுக் கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க 32வது கேள்வி. தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படும் பிரசித்தி பெற்ற அச்சு ஊடகம், அச்சு ஊடகம் என்றால் பிள்ளைகள் எழுத்துக்களால, எழுத்துக்கள் எழுத்துக்கள் மூலம் வந்து பிள்ளைகள் தகவல்களை அறிந்து கொள்றதுக்கு உதவுற ஊடகங்கள் தான் இந்த அச்சு ஊடகம். சரியா, வானொலி அச்சு ஊடகம் அல்ல, அது இலத்திரனியல் ஊடகம், இலத்திரனியல் பொருள் தான் இந்த வானொலி. சரியா, தொலைக்காட்சி இலத்திரனியல் ஊடகம், இணையம் இலத்திரனியல் ஊடகம். சரியா, அந்த டிவைஸை வச்சுதான் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். செய்தி பத்திரிகை அவ்வாறு இல்லை, அது வந்து அச்சு, என்ன எழுத்துக்கள் எல்லாம் அதுல இருக்கும். அந்த அச்சு ஊடகத்தை பயன்படுத்தி தான் அந்த செய்தி பத்திரிகை நாங்கள் பெற்றுக்கொள்ள. அப்ப இந்த அச்சு அச்சு ஊடகம் எதென்று கேட்டிருக்கிறாங்க, செய்தி பத்திரிகை. சரியா, செய்தி பத்திரிகை தான் தொடர்பாடலுக்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்ற அச்சு ஊடகம். அப்ப செய்தி பத்திரிகையை தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டுக் கொள்ளுங்க. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். அடுத்தது 33வது கேள்வி. உடலுக்கு தேவைப்படும் புரதத்தை பெறுவதற்கு உகந்த உணவு கேட்டிருக்கிறாங்க. முதலாவது உருளைக்கிழங்கு, இரண்டாவது பருப்பு, மூன்றாவது கேரட், நான்காவது வெள்ளார். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களோட உடலுக்கு வந்து மூன்று வகையான உணவுகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்றோம். ஒன்று வந்து உடலுக்கு சக்தியை தர உணவுகள், உடலுக்கு வளர்ச்சியை தரும் உணவுகள், உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவுகள் சொல்லி மூன்று வகையான உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்றோம். அது இந்த தர்ற போஷணைகள் வந்து பிள்ளைகள் கார்போஹைட்ரேட், கொழுப்பு, இரும்பு, கால்சியம், அயோடின் போன்றவற்றை நாங்கள் இந்த உணவுப் பொருட்கள்ல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்றோம். ஓகே, முதலாவது பாருங்க பிள்ளைகள், இதுல புரதத்தை பெறுவதற்கு உடலுக்கு தேவையான புரதம், அதாவது வளர்ச்சியை பெறுவதற்கு உகந்த உணவு எதென்று கேட்டிருக்கிறாங்க. பருப்பு, கருப்பு தன்மையில் இதற்கு விடையாக வரும். அடுத்தது வேற என்னென்ன உணவுகள் புரதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பாத்தீங்கன்னா, மீன், இறைச்சி, பால், முட்டை, வெண்கட்டி, பயறு, போஞ்சி, அவரை, இதுல எல்லாம் இருந்து நாங்கள் இந்த புரதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கேரட், வெள்ளாரை போன்றவற்றிலிருந்து பிள்ளைகள், உருளைக்கிழங்கு, இதுல எல்லாம் இருந்து நாங்கள் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான விட்டமின்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியாகவே உடலுக்கு தேவையான புரதம், வளர்ச்சிக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்றது இந்த பருப்பின் மூலம். ஆகவே பருப்பை தெரிவு செய்திருந்தால் சரி போட்டுக் கொள்ளுங்க.
ஓகே அடுத்த கேள்வி பிள்ளைகள் இக்குறியீட்டினால் அருகில் உள்ள குறியீட்டினால் குறிக்கப்படுவது யாது இலங்கை கட்டளைகள் பணியகம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை மின்சார சபை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன் ஓகே பாருங்க இதுல முதலாவது இலங்கை கட்டளைகள் பணியகத்தினுடைய குறியீடு எஸ்எல்எஸ் அடுத்தது பாருங்க வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய குறியீடு இலங்கை மின்சார சபையினுடைய குறியீடு ஆகவே இந்த அருகில் இருக்கிற குறியீடு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய குறியீடு ஆகவே அதை தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டு கொள்ளலாம் அடுத்தது நுளம்பின் மூலம் பரவும் நோய் கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள் நுளம்பின் மூலம் பரவும் நோய் கழிச்சல் மலேரியா வாந்தி பேதி நெருப்பு காய்ச்சல் ஓகே எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் இந்த நுளம்பில இருந்து எந்த நோய் பரவுறது ஓகே வெரி குட் பிள்ளையர் நுளம்பு மூலம் மலேரியா டெங்கு ஜானைக்கால் சிக்குன்குனியா இந்த நோய்கள் எல்லாம் நுளம்பு மூலம் பரவர நோய்கள் ஓகே அடுத்த கேள்வி பிள்ளைகள் உங்களுக்கு சில பொருட்கள் உங்களை கொண்டு வர சொல்லி சொல்லல ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டது இப்ப நீங்கள் சில பேர் வைத்திருப்பீங்க இப்ப கொண்டு வந்தாக்கள் இந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஒரு நீர் பாத்திரத்துல நீங்கள் இந்த சில பொருட்களை போட்டு பார்க்க போறீங்க அந்த பொருட்கள் நீரின் மேற்பரப்பில காணப்பட்டால் அதாவது இந்த ஏ என்று குறிச்சிருக்கிறாங்க இதை மிதக்கும் என்று சொல்லுவாங்க பிள்ளைகள் நீரின் மேல் பகுதியில காணப்படுறது நீரின் கீழ்பகுதியில காணப்படுறது அமிழும் பொருட்கள் என்று சொல்லுவாங்க நீரில அமிழும் பொருட்கள் இப்ப நீரில மிதக்கும் பொருட்கள் நீரில அமிழும் பொருட்களை நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க முதலாவது நீங்கள் உங்களோட நீர் நிரம்பின பாத்திரத்துக்குள்ள சின்ன மரத்துண்டை போட்டு பாருங்க மரத்துண்டு நீர்ல என்ன செய்யும் அக்ஷதா சொல்லுங்க நீங்க உங்களோட பாத்திரத்துல போட்டிருக்கிற மரத்துண்டு நீருக்குல என்ன செய்யுது மிதக்குது மிதக்குதுன்னு அது வந்து நீர்ல மிதக்குது ஓகே இதுல நீர்ல மீனா போட்டுக்கொள்றேன் பிள்ளைகள் மிதக்கு ஓகே மரத்துண்டு வர்ற இடத்துல எல்லாம் நாங்கள் மிதக்கும் என்று குறிச்சு கொள்ளலாம் அடுத்தத பாருங்க நாணயத்தை போட்டு பாருங்க பிள்ளைகள் நாணய குச்சிய நீங்கள் போட்டு பாருங்க அமிழுது என்ன நான் நீரின் கீழ்பகுதியில நோக்கி செல்லுது ஆகவே நீரில அமிழும் அப்ப நாணயத்துக்கு அருகில நீங்கள் குடிச்சு கொள்ளலாம் அமிழும் அடுத்தது பாருங்க சின்ன பிளாஸ்டிக் துண்டை போட்டு பாருங்க பிள்ளைகள் சிறிய பிளாஸ்டிக் துண்டை போட்டு பாருங்க என்ன நடக்கும் தண்ணீர்களை மிதக்கும் என்ன ஆகவே அது மிதக்கும் பொருள் இரும்பு துண்டு இரும்பு ஆணி இரும்பு துண்டுக்கு பதிலாக இரும்பு ஆணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இரும்பு ஆணியை போட்டால் அது நீருக்குள்ள அமிழும் ஓகே கணக்க பேர் செய்து பாக்குறீங்க செய்து பாக்குறது என்னும் நல்லம் என்ன சரி இதுல பாருங்க நீர் பாத்திரத்துல ஏயிலையும் பியிலையும் இருக்கத்தக்கது ஏ என்றால் மீனா என்று எழுத்தும் பி என்றால் ஆனா என்று எழுத்தும் இதுல எங்களுக்கு வர வேணும் அப்ப பாருங்க முதலாவதாக நீர்ல மிதக்கிறது இரண்டாவதாக நீரில அமிழ்றது அந்த ஒழுங்கு முறையாக விட வர வேணும் பிள்ளை ஓகே இதற்கு மிக சரியான விடை முதலாவது பிள்ளைகள் நீரில மிதக்கிறது மரத்துண்டு நீரில அமிழ்றது இந்த நாணய குச்சி ஆகவே இதற்கு வர வேண்டிய மிக சரியான விடை முதலாவது
மரத்துண்டு அடுத்ததாக நாணய குச்சி. ஓகே, அதே நீர் அப்படியே நீங்க வச்சிருக்கலாம். நீரில கரையும் பொருட்கள் நாங்கள் பார்க்க போறோம். மண்ணெண்ணெய ஃபர்ஸ்ட் நீங்க விடுங்க பிள்ளைய. உங்களோட தண்ணீக்குல வந்து மண்ணெண்ணெய் திரவம் மண்ணெண்ணெய் கொஞ்சமாடுங்க. மண்ணெண்ணெய் இப்ப எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, மண்ணெண்ணெய் அந்த திரவத்தை விட்டீங்கன்னா நீரின் மேல் பகுதியில நிக்கும். என்ன தேங்காய் எண்ணெய் நீர் இப்படி இருக்குன்னா தேங்காய் எண்ணெய் நீரின் மேல் பகுதியில நிக்கும். மண்ணெண்ணையும் அதே மாதிரி தான். மண்ணெண்ணையும் விட்டு பாருங்க, நீரின் மேல் பகுதியில மிதக்கும். சரியா, மெழுகு மெழுகு போட்டு பாத்தீங்கன்னா மெழுகும் நீரின் மேல் பகுதியில நிக்கும். அதே மாதிரி நீங்க தண்ணீர்ல உப்பு போட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சிறிது நேரத்தின் பின் உப்பு என்ன செய்யும், நல்லா கரைந்து விடும். என்ன அப்ப நீரில கரையும் பொருள் உப்பு. அப்ப உப்பை தெரிவு செய்திருந்தால் நீங்கள் சரி போட்டு கொள்ளலாம். பிள்ளைகள் இதுல இந்த 36வதுக்கு பிள்ளையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு மிக சரியான விடை முதலாவது தானா, நீங்கள் நோட் பண்ணிருப்பீங்க. ஓகே, அடுத்த கேள்வி, மின்காந்தம் பயன்படுத்தப்படுற உபகரணம் மின்மணி, நீராவி படகு, மின்சூழ், ஊசி துளை கமரா. மின்காந்தம் பயன்படுத்தப்படுற உபகரணம் வந்து பிள்ளைகள் மின்மணி. மின்மணியில்தான் இந்த மின்காந்தம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பாருங்க, 39வது கேள்வி, குழு விளையாட்டை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. குண்டு போடுதல், எல்லே அடித்தல், தட்டறிதல், ஈட்டி அறிதல். குண்டு போடுதல், தட்டறிதல், ஈட்டி அறிதல் எல்லாம் தனியாள் விளையாட்டு. சரியா, தனி நபர் பங்கு பெற்ற விளையாட்டுகள் தான் அந்த. அது எல்லையில தான் பிள்ளைகள் குழு விளையாட்டு, குழுவாக இணைந்து விளையாடுற விளையாட்டு எல்லை. ஆகவே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடை எல்லே அடித்தல். ஓகே, 2012 அனைத்து வினாக்களும் முற்று முழுதாக நாங்கள் பார்த்துட்டோம். சரியா, அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் 2013 வினாத்தாள் நாங்கள் பார்வையிடுவோம். ஓகே, நாங்கள் இதோட இந்தியான் கிளாஸ் வந்து பிள்ளைகள் நிறைவு செய்து கொள்வோம். ஓகே, எல்லாருக்கும் பாய், குட் நைட். Bye, madam.